Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சேமியா பாயசம் செய்யிறது எப்படினு அத நம்ம இப்ப பாப்போம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் 1 கப் சேமியா வச்சிருக்கேன், 1 கப் sugar வச்சிருக்கேன், 1 கப் பால் திக்கா காய்ச்சி வச்சிருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் sugar போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான், சிம்பிளானதுதான். இப்ப நம்ம கடாய் ஆன் பண்ணிக்குவோம். சேமியாவை லைட்டா நம்ம வறுத்துக்கலாம். ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான், கொஞ்சம் நம்ம லைட்டாக வறுத்துக்குவோம். இப்போ பாருங்க, வறுபட்டுடுச்சு சேமியா. நம்ம இப்போ கடாயை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ சேமியா வறுத்தோம். நான் வந்து 1.5 கப் தண்ணி வச்சுருக்கிறேன், ஏன்னா சுகர் ஆல்ரெடி வச்சுருக்கோம், 1 கப் பால் வேறு வச்சுருக்கோம், அதனால் சரியாக இருக்கும். 1.5 கப் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஹீட் ஆகிட்டும் நம்ம சேமியா போடலாம். இப்போ தண்ணி ரெடி ஆயிடுச்சு, நம்ம இந்த சேமியா அதில் போட்டுடலாம். சேமியா கொஞ்சம் அரைப்பதை வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் போடலாம். இப்போ பாருங்க, சேமியா கொஞ்சம் முக்கால் பாகத்தில் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சுகரை போட்டுருவோம். சுகரோடு சேர்ந்து வேகும் போது நல்லா வந்துடும். அது சுகரில் போட்டு 2 மினிட்ஸ் கொதிக்கிட்டது. பக்கத்தில் நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன், அதில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டு இந்த முந்திரி பருப்பு, திராட்சை நம்ம வறுத்துக்கலாம். நெய் காஞ்சிருச்சு, இதில் முந்திரி பருப்பு போட்டுடலாம். நம்ம இந்த பாலை விட்டுடலாம். இப்போ நான் திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன், அந்த பாலை தான் நான் 1 கப் விடுறேன். இப்போ நம்ம மசாலாவை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். நம்ம இந்த முந்திரி பருப்பு திராட்சை வறுக்கிற வரைக்கும் இது நல்லா கொதிச்சா சரியாக வந்துடும் நமக்கு இந்த சேமியா. முந்திரி பருப்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஏன்னா சேமியா கொதி வந்ததுக்கப்புறம் தான், நல்லா கொதி வந்து வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை போடப்ப போகிறோம். ஆனால் வேறு பிளேட் கப்பில் மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்து திராட்சையும் போட்டுருவோம். திராட்சை நல்லா புரிஞ்சிருச்சு, இல்லை இந்த முந்திரி வெப்பையும் நம்ம கொட்டி வச்சுக்குவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கும். இது கொதி வந்துருச்சு. இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட கொடுக்க போகும்போது ஆரவும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு குறைஞ்சிரும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். ஈஸியாக சட்டுன்னு சேமியா பாயசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சேமியா பாயசம் நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.